அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து டிலக்ஷன். இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே எங்கே போகிறோம்னு சொன்னால், பருத்தித்துறை டவுனுக்கு இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறோம். கன நாள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ விலைவாசியும் வர கூடிட்டுது. இப்போ என்ன விலை போகுது ஹோட்டலில், என்ன மாதிரி சாப்பாடு போகுது, என்ன விலையில் போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் குடும்பத்தோடு தான் போகிறோம் ஹோட்டலுக்கு. வாங்க போய் என்ன மாதிரி விலை போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை அமைத்து பெல் ஐக்கான ஆல்ன்றதை கொடுங்க. கடைக்கு வந்து நிற்கிறேன். சாப்பாடு ஓர் பண்ணிக்கிறது பிளேட் மட்டும் தான் வந்துருக்குது. சாப்பாடு வேறு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாச்சி கூடாது சொல்லி ஒரு சாப்பாடுன்றது, அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 950 சொல்லிக்கிறாங்க. மெனு கார்ட்டில் 950 சொல்லி போட்டுக்கிறாங்க. அந்த சாப்பாடு வேறும் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னமே இருக்கா சொல்லி. ஸோ கரெக்டும் பார்ப்போம். இதுதான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியுது, நாச்சிக்குரா. சாப்பாடு வந்துட்டு பாப்பா பிரி குடிச்சிட்டு காசு தான் சொல்லுது.
இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாச்சிக்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 950 ரூபாய். நாடு போக்குற போக்கில் சாப்பாடும் வெளியேறிக்கொண்டு போகுது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை கொத்து 400 ரூபா அப்படி தான் போய்கொண்டிருக்குது. அப்போ தான் அந்த டைமில் நாங்கள் நாச்சிக்குரா வாங்கி சாப்பிட்றோம், ஏன்டா அந்த கஷ்டத்தில் இப்படி நாச்சிக்குரா வாங்கி சாப்பிட்றீங்கள் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். டைம் இந்த நேரமும் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற டைமில் நாங்கள் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏன்டா இந்த டைமில் வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னால், காசு இருந்தது ஒரு அந்த அன்பளத்தில் போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கு சரியாக நான் கதைக்கிற கேக்கு வரிகையில் கேக்காட்டி பார்ப்போம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. பருத்துறையில் சூரிய மகால் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இருந்தது. அந்த ஹோட்டல் இருக்கிற இடம் சூரிய மகால், ஹோட்டலுக்கு பேர் சூரிய மகால். அப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டு வந்தினாங்கள். கண்ணனால் நான் ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எந்த வீடியோ நான் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நினைக்கிறேன். மற்றும்படி பேர் என்ன இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு மெமரேஷன் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஹோட்டலுக்கு ஹோட்டல் சாப்பிட்றேன்னு சொல்லி என் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம்னு சொல்லி இப்போ தான் நான் போயிருக்கிறேன். இதுவரைக்கும் வெளி இடங்களில் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படி சொல்லி படியவங்களோட கூட போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸோடு கூட போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஃபேமிலியோடு போயிருக்கிறேன். ஸோ இது ஒரு மறக்க முடியாத தருணம் அனுபவம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் ஏதாவது அனுபவம் இருக்கும், மறக்க முடியாத அனுபவங்கள் தருணங்கள் எதுவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.